நண்பர்களே, மூலிகை கூந்தல் தைலம் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி வீட்டிலேயே நாமளே தயாரித்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த மோகன் ஆனந்த் மற்றும் சுதா தம்பதியினர் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டப் போகிறார்கள். இனிமேல் நீங்களே மூலிகை ஹேர் ஆயில் செஞ்சு உங்கள் தலையை உங்கள் முடியை காப்பாற்றிக்கிங்க. தற்சார்பு வாழ்க்கை மிகவும் அவசியம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாங்கள் உடுமலைப்பேட்டையில் வசிக்கிறோம். என் பெயர் சுதா, என் கணவர் பெயர் மோகன் ஆனந்த். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறது, அது என்னென்ன பொருள் வச்சு எப்படி தயாரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி உங்களுக்கு வந்து என்னென்ன மூலிகை வந்து சேர்த்தோணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுத்து அதை எப்படி அரைக்கணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி கொதிக்க வைக்கணும், எப்படி மணல் பக்குவத்தில் எடுக்கிறங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து செய்முறையில் வந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து வரிசையாக ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து அரைக்க போகிறோங்க. ஒன்று ஒரு தடவை வந்து பொடியாக அரைக்கணும், இன்னொரு தடவை வந்து இலை சாராக இலையெல்லாம் அரைச்சி சாராக்கணும். இப்போ வந்து இப்போ இலைகள் வந்து அரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி வந்து அது ஒரு 100-150 கிராம் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ 1 லிட்டர் தேங்காய் காய்ச்சறதுக்கு ஒரு 150 கிராம் வந்து கரிசலாங்கண்ணி. ரெண்டாவது வந்து செம்பருத்தி. செம்பருத்தி பூ வந்து ஒரு 4-5 பூ போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கருவேப்பிலை ஒரு 50-60 கிராம் வர மாதிரி. மருதாணி, மருதாணி வந்து கொஞ்சம் எடுத்துங்க, ஒரு கப் அளவுக்கு மருதாணி இலை. வேப்ப இலை, வேப்ப இலை வந்து ரொம்ப நல்லதுங்க, அது ஒரு கை அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ நெல்லிக்காய், நெல்லிக்காய் வந்து நல்லா வெட்டி எடுத்து அந்த கொட்டை இல்லாமல் நல்லா அறுத்து எடுக்கணும். சின்ன வெங்காயம், அது ஒரு 10 சின்ன வெங்காயம் வர மாதிரி எடுத்துக்கலாம். அருகம்பில், அருகம்பில் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வெட்டிலை, அது ஒரு 4-5 வெத்தலை எடுத்துக்கலாம். துளசி, துளசி ஒரு கப் அளவுக்கு. ஆமணக்கு இலை, ஆமணக்கு இலை வந்து ஒரு 3-4 இலை போடுற மாதிரி பண்ணிக்கலாம். கற்பூரவல்லி இலை, அது ஒரு 5-6 பீஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து மொத்தமாக போட்டு மிக்சியில் இருந்து கற்றாழை சாறு ஊற்றி நல்லா அரைக்கணும். அடுத்தது வந்து பவுடர் ஆக்கக்கூடிய ஐட்டங்கள் வந்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஆளி விதை வந்து ஒரு 50 கிராம். மிளகு ஒரு 50 கிராம். கருஞ்சீரகம் வந்து 2 ஸ்பூன். அடுத்து பாதாம் பருப்பு, அது ஒரு 5-6 பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து கிராம்பு ஒரு 25 கிராம் போடுங்க. பட்டை ஒரு 2-3 பீஸ் பட்டை போடலாம். அடுத்து அவரி இலை பொடி, அது ஒரு 2 ஸ்பூன். அடுத்து வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 6-8 மணி நேரம் வந்து கத்தாழைச்சாறு கூட ஊற வைக்கணும். அடுத்து வந்து ஓம உப்பு வந்து எதுக்கு அதை சேர்த்துறோன்னா, அந்த மூலிகை ஸ்மெல் வந்து கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம ஓம உப்பு நம்ம சேர்த்துறது. அடுத்து எலுமிச்சை சாறு, அது வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கும்போது அதில் ஊற்றி அதை கலக்கப்படுத்த வேண்டிய ஒரு பொருள். அடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் எவ்வளோ எடுக்கணும், நல்லெண்ணெய் எவ்வளோ எடுக்கணும், விளக்கெண்ணெய் எவ்வளோ எடுக்கணும்னு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டருங்க,
இப்போ நம்ம காய்ச்ச போகிறத ஆயில் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நம்ம காய்ச்ச போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 1 லிட்டர் ஹேர் ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் வந்து அது ஒரு 1/2 லிட்டருங்க, விளக்கெண்ணெய் வந்து 150-200 ml இருந்தாவே போதும். அடுத்து நம்ம இந்த 3 எண்ணெயும் கலந்து ஹேர் ஆயில் செய்கிறோம். அதில் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கூலிங் ஜாஸ்தியாக இருக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இதில் இந்த மூலிகைகள் கலக்கிறதுல நம்ம கற்பூரவள்ளித்தழை வந்து சேர்த்துறோம். இது கற்பூரவள்ளித்தழையோட பயன் என்னென்னா, அது முடியை கருமையாக்கிறதோட நமக்கு ஜலதோஷம் பிடிக்கிறதுல இருந்தும் பாதுகாக்குது. அடுத்து நம்ம இந்த ஹேர் ஆயிலை 6 மாதம் தொடர்ந்து உபயோகிக்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். முடி வளர்ச்சி அதிகரிக்குது, தலைமுடி கொற்றது கொட்டி போன இடத்தில் முடி வளர உதவுகிறது, உடல் குளிர்ச்சியாக்கப்படுகிறது, கண் பார்வை அதிகரிக்கிறது, மூளை நரம்பு பலம் பெற்று அறிவுத்திறன் அதிகரிக்கிறது, குழந்தைகள் படிப்பு ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, பேன் பொடுகு அழிந்து விடுகிறது, கண் பார்வை குளிர்ச்சியாகிறது, வேர்க்கால்களுக்கு பலன் தருகிறது, பிற நோய் கிருமிகளை தடுக்கிறது, முடி சிக்கு ஆகுவதை தடுக்கிறது, முடி உதிர்வதை தடுத்து வறட்சித்தன்மை போக்குகிறது, இளம் செம்பட்டை தடுக்கிறது, அடர்ந்த கருமையான கூந்தல் அமைகிறது. நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கிறேங்க, அதில் வடச்சட்டி வைக்கிறோம், அதில் வந்து தேங்காயெண்ணையும் நல்லெண்ணையும் விளக்கெண்ணெய் இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலையெல்லாம் அரைச்ச மூலிகை இருக்குல்லங்க, மூலிகை முதல் எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மூலிகை எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சிரும். அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரை ஐட்டம்ஸ் பொடிகள் மாதிரி அது மேலே அப்படியே போட்டு அதையும் கலக்குறோங்க. எலுமிச்சம்பழச்சாறை அதில் மிக்ஸ் பண்ணுறேங்க. அதில் நல்லா கொதித்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா கொதித்து அந்த மணல் பக்கம் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்றேங்க. இது கொதித்ததுக்கப்புறம் அந்த மணல் பக்கம் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சு வடித்து நம்ம ரெகுலராக பயன்படுத்துறதுக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சிங்க, நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அமைத்து கொடுத்த திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.